கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். எபேசியர் 2:4. எபேசியர் 2:4 வந்து வாசிக்கிறேன். எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். ரோமர் 6:10. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவிற்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப ஒரு மிகவும் முக்கியமான சத்தியம், கிறிஸ்துவிற்குள் அவருக்குள் இருக்கிறோம் அப்படின்ற இந்த வார்த்தைகள், இன் கிரைஸ்ட், கிரைஸ்ட் இன் மீ, இந்த மாதிரி பதங்கள் பவுலினுடைய நிருபங்களில் அநேக முறை வருகிறது. அநேக வசனங்களில் இதை திருப்பி திருப்பி பவுல் எழுதுகிறார். இதில் வந்து ஏன் வந்து இதை ரொம்ப முக்கியமாக இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் பாருங்கள், இந்த பூமியில் பிறக்கும்போது வெளியில் வந்து ஒரு 80-100 ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்கிறாங்க, அது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நினச்சி வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, நம்ம வந்து ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் இங்கே வந்திருக்கவே செய்கிறோம். நம்ம வந்து இன்றைக்கி இங்கே பார்க்குறோம், இங்கே சுற்றி திடீர்னு வந்து நம்மெல்லாம் தோன்றலை. எந்த ஒரு பொருளும் திடீர்னுலாம் வராது. நீங்கள் எந்த ஒரு பொருளும் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு பொருள் இருக்குங்க, சேரு, லைட்டு, பாருங்க ஃபேன்லாம் ஓடுது, லைட்லாம் எரியுது. யோசிச்சு பாருங்கள், எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று வேணும், யாரோ ஒருத்தர் அதை கண்டுபிடிக்கிறாங்க, ஒயரிங் பண்ணி வைக்கிறாங்க, அப்புறம் சுவிட்ச் இருக்குது, அப்புறம் இந்த ஃபேனை போய் ஒருத்தங்க வாங்குறாங்க, அதுக்கு முன்னாடி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, அதை வடிவமைக்கிறாங்க, அதை ஒர்க்காக தான் பார்க்குறாங்க. எவ்வளோ வேலை பல பேர் செஞ்சு தான் இங்கே வந்து இந்த ஃபேனை வந்து நம்ம எடுத்து மாட்டுறோம். இது வந்து திடீர்னு வந்துருச்சுங்க, ஃபேனு வந்துருச்சுங்க, ஓடிட்டுருக்குன்னுலாம் சொல்கிறது கிடையாது, அதை நம்ம அப்படி ஒத்துக்கிறதும் கிடையாது. ஆனால் மனுஷன் மட்டும் திடீர்னு வந்துட்டாங்க, திடீர்னு வருதுங்க எல்லாமே அப்படின்லாம் அப்படிலாம் வர்றது கிடையாது. நம்மளை உருவாக்கின ஒருவர் இருக்கிறார். நம்மளை யார் உண்டாக்கியிருக்கிறா? நம்ம எல்லாரையும் நம்முடைய பரம தகப்பன் நம்மளை உண்டாக்கியிருக்கிறார். வெளியில் இருக்கிறவங்களை யார் உண்டாக்கியிருக்கா? அவங்களே அப்படி தான் உருவாக்கியிருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, உண்டாக்கும் போது ஒரு 10,000 மனுஷனை உண்டாக்கலை, இல்லை 10 கோடி மக்களை போட்டு விடுவோன்லாம் போடலை. அவர் உருவாக்கும் போது ஆதாம், ஏவாள், அந்த 2 பேருக்குள்ள எல்லாரையும் வச்சுட்டார் உள்ள. அவங்களுக்கு பிள்ளைகள், பேர பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக பிறந்து இன்றைக்கு கடைசியில் எங்கே வந்து நிற்குதுன்னா, நம்மக்கிட்ட வந்து நிற்கிது. ஆனால் அது மட்டும் கிடையாது, நம்ம மனுஷனுக்கு மனுஷங்க சிலர் அது வரைக்கும் ஒத்துக்குவாங்க, ஓகேங்க ஆதாம்லேருந்து வந்தோமா, சரி விடுங்க. ஆனால் மறுபிறப்பு என்று ஒன்று இருக்கிறது. இந்த மறுபிறப்பின் மூலமாக தான் அந்த மரண ஸ்டேட்டில் இருந்து, டெட் ஸ்டேட்டு, மனுஷனுக்கு இருக்கிற அந்த தரித்திரம், கஷ்டம், கண்ணீர், வேதனை, கவலை, கடவுளுக்கிட்ட இருந்து பிரியப்பட்டிருக்கிற அந்த நிலை, இது எல்லாம் எப்போ மாறுகிறது தெரியுமா? அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, மறுபிறப்பு அடையும்போது தான் இது எல்லாமே மாற்றுறது, மாற்றம் அடைகிறது. ஃபஸ்ட்டு பிறப்பில் நீங்கள் ஏழையாக இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஃபஸ்ட்டு பிறப்பில் வியாதியாக இருந்திருக்கலாம், ஃபஸ்ட்டு பிறப்பில் பலவீனமாக இருந்திருக்கலாம், ஃபஸ்ட்டு பிறப்பில் ஏதோ கஷ்டமாயிட்டு இருக்கலாம்,
ஆனா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது பிறப்பு என்று ஒன்று இருக்குது, அதுதான் இயேசு கிறிஸ்து என்றும் என்ற இரண்டாம் ஆதாம், கடைசி ஆதாமாகி இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா பிறந்த பிறப்பு தான் நம்ம ரொம்பவே கன்சிடர் பண்ணணும். நீங்க ஃபர்ஸ்ட் பிறப்புல படிக்காம கூட இருந்திருக்கலாம், உங்க அப்பா அம்மா உங்களை படிக்காம இருந்திருக்கலாம், இல்ல படிக்கும் போதும் உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு வந்து எதுவும் ஏறாது, நீ எல்லாம் லாய்க்கே கிடையாது, உனக்கு வந்து மாடு மேய்க்க விடுறேன் பன்னி மேய்க்க விடுறேன்னு எதையாவது சொல்லுவாங்கல்ல கோபத்தில், அதெல்லாம் சொல்லியிருக்கலாம், அதெல்லாம் இப்போ பிரச்சனையே கிடையாது. ரெண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக நீங்கள் பிறக்கப்பட்டால் ஜெயிப்பீர்கள், வெற்றி அடைவீர்கள், செழிப்படைவீர்கள், ஐஸ்வர்யவான்கள் ஆவீர்கள். ஏன்னா அதுதான் அந்த ஸ்டேட்டே. இப்போ எந்த ஊரில் பிறக்கிறோமோ அந்த ஊர் ஆயிடுறோம் பார்த்தீங்களா. இப்போ நம்மெல்லாம் இங்கே ஊரில் பிறந்திருக்கோம், நம்மெல்லாம் யார், இந்தியர்கள். ஏன் இந்தியர்கள், ஏன் இந்தியர்கள், என்ன ஒரு மாதிரி பார்க்க, ஏன் இந்தியர்கள், இந்தியாவில் பிறந்தோம் அதான் இந்தியர்கள். நம்ம இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுறாங்க இல்லை அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க, அங்கே போய் குழந்தை பிறகுது, அப்போ அந்த குழந்தை யார், அது அமெரிக்கன் சிட்டிசன் ஆகிடுச்சோம், அது நாங்கள் அமெரிக்கன் சிட்டிசன், அது எப்படி அப்படின்னா அது அந்த ஊரில் பிறந்துருச்சுன்னா அது அமெரிக்கன் சிட்டிசன் ஆயிடுது. எந்த ஊரில் போய் பிறகுதோ அது அந்த ஊர் ஆயிடுது. இந்த ஊரில் நம்ம பிறந்தனால இப்படி ஆயிட்டோம். இயேசுவின் மூலமாக நான் பிறக்கப்பட்டால் நான் கிறிஸ்துவினை உடையவன். ஃபஸ்ட்டு பிறந்தப்போ மாமிசத்தில் பிறந்தப்போ இந்தியன் ஆன பார்த்தீங்களா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிள்ளை ஆனேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் மாற்ற முடியுமா, இல்லை சார் எனக்கு புரியல, எங்கள் அப்பா அம்மா புரியல, அவங்களை நான் மாற்றிக்க போகிறேன், 10 இயர்ஸோ 10 வருடம் அவங்க கூட இருக்கேன், 30 வருடம் இருக்கேன், அதெல்லாம் மாற்றவே முடியாது. பிறந்தது பிறந்தது தான், மாற்றவே முடியாது. அதே மாதிரி இயேசுவினிடத்தில் ரெண்டாம் ஆதாமாகிய இயேசுவினிடத்தில் பிறந்தீங்கன்னா பிறந்தது பிறந்தது தான். நீங்கள் என்ன வேணால் பண்ணாலும், எந்த குடும்பத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள், எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க, இயேசு குடும்பத்தில் தான் இருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் வந்து பயங்கரமான தவறை பண்ணிவிட்டு எங்கே தான் வரணும், வீட்டுக்கு தான் வரணும். சில வீட்டில் தான் கொஞ்சம் வீட்டை விட்டு துரத்தி விட்ருவாங்க, ஆனால் எல்லார் வீட்லேயும் துரத்துவேன்னு சொன்னால் கூட காலைல எழுந்து இட்லி கொடுத்துருவாங்க பிள்ளை. உடனே என்ன, வீட்டிலையே சேர்க்க மாட்டேன், காலையில் ஃபஸ்ட் ஆளை எழுப்பி என்ன பண்ணுறாங்க, இட்லி சாப்பிடுப்பா சட்னி வேணுமா அப்படின்னு கொடுத்தாங்க. ஏன், பிள்ளையாக பிறந்தாச்சு, அதனால எல்லாத்தையும் செஞ்சு தான் ஆகணும். நம்ம தேவனுடைய குடும்பத்தில் பிறந்து விட்டோம், ஆகையினால் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். என்ன வேணால் செய்யலாமா, அப்படின்லாம் நான் சொல்லலை, அப்படி சொன்னேன்னா அப்படிலாம் செய்யலை, நான் நீதிமான், ஆகையினால நீதிக்குரிய கிரியைகளை தான் செய்ய வேண்டும். வீட்லேயே வந்து என்ன சொல்கிறாங்க, ஏய் நம்ம குடும்பம் என்னது, நீ இப்போ இப்படிலாம் பண்ணுறிய அப்படின்னு கேட்குறாங்கல்ல, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, இப்படியா பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க, குடும்பத்தில் கேட்டுக்கிறாங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து அதையே தான் கேட்குறார், நான் உன்னை நீதிமானாக வச்சிருக்கிறேனே, நான் உன்னை பிள்ளையாக வச்சிருக்கிறேன், குமாரனாக வச்சிருக்கிறேன், ராஜா மாதிரி உன்னை உட்கார வச்சிருக்கிறேன், நீ போய் இப்படி யோசிக்கலாமா, நீ போய் இப்படி பேசலாமா அப்படின்னு என்ன பண்ணுறார் ஆண்டவர் கேட்குறார். அப்போது நாங்கள் கிறிஸ்துவாய் மாறி கிறிஸ்துவை உடையவனாக வாழ்கிறதற்கு இந்த சத்தியங்களை நிறைய கேட்கணும். இப்போ வெளியில் பார்க்கறதுக்கு பாருங்கள், இந்த கலர்லாம் இருக்குது, இந்த சட்டையெல்லாம் போடுறேன், டெய்லி காலையும் நைட்டும் என் வீட்டில் தான் இருக்கிறேன், இந்தியாவில் தான் இருக்கிறோம், நம்ம ஊரில் தான் இருக்கிறோம், இது ஈஸியாக ஏற்றுக்க முடியுது, ஏன்னா சுற்றி பார்க்குறோம், உணர்றோம், நுகர்றோம், எல்லாம் நம்ம ஃபேமிலி சரௌண்டடை, அது பிரச்சனையே கிடையாது. நான் வந்து முதலாம் மாதம் இல்லை ரெண்டாம் மாதம் கூட நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா அதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியல, ஏன்னா அதை பார்க்க முடியல, அதை உணர முடியல, கேட்க முடியல. அது வந்து வெளிப்பாட்டின் அறிவினால் தான் வரப்படுகிறது. தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். ரெண்டாம் ஆதாமாகிய இயேசுவினிடத்தில் நான் பிறந்திருக்கிறேன் என்பதை என்ன பண்ண வேண்டும், நான் விசுவாசிக்க வேண்டும். என்றைக்கோ ஒரு நாள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இயேசுவே என் உள்ளத்தில் வாரோம், உங்களுடைய பிள்ளையை நான் மாறுறேன், என் பாவன் மன்னிக்கப்பட்டதை விசுவாசிக்கிறேன், உங்களுடைய கல்வாரி சிலுவையை நான் விசுவாசிக்கிறேன், நான் சொன்னதினாலே அந்த குடும்பத்தில் பிறந்தேன், கரெக்டுங்களா. அந்த குடும்பத்திலிருந்து இப்போ வெளியே வர முடியுமா, வர முடியாது, வந்தாச்சு, உள்ள பிறந்தாச்சு, ராஜ குடும்பத்தில் பிறந்தாச்சு, நீ ராஜாதான், அது மாற்றவே முடியாது. அப்போ இந்த சத்தியங்கள் வந்து அவ்வளோ முக்கியம். அப்போ இதுதான் பார்க்க ஆரம்பித்தோம் பாருங்க. இதில் முதல் காரியம் என்னன்னா, கிறிஸ்துவிற்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை
நான் வந்து அங்கீகரிக்க வேண்டும். அதாவது என்னுடைய ஐடென்டிஃபிகேஷன், நம்ம ஊரில் என்னது ஐடென்டிஃபிகேஷன், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, எல்லா கார்டும் இருக்குது, லைசன்ஸு. நம்ம போய் நின்னோடனே என்ன கேட்குறாங்க, ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. அதாங்க நான் நிற்கிறேன்னா சொல்ல முடியும் இல்லை, நீங்கள் நிற்கலாம் ஆனாலும் என்ன பண்ணணும், ஐடி காட்டணும். நீங்கள் இருக்கீங்க தான், ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க தான், நீ கிறிஸ்தவங்கன்னு பேர்லாம் வச்சுருக்கலாம், பீட்டர், ஜேம்ஸ், ஜான், இயேசுன்னு கூட பேர் வச்சுருக்கலாம், ஆனால் அது அல்ல அடையாளம். எது உங்கள் அடையாளம், தேவனுடைய வார்த்தை தான் உங்கள் அடையாளம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கிறீர்களே, அதுதான் உங்கள் அடையாளம். அப்போ உங்களுடைய அடையாளத்தை நீங்கள் அங்கீகரித்து கூறிக்கொண்டே இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் காரியம் பார்த்தேன். ரெண்டாவது என்னதுன்னா, எதிலே உங்கள் அதிகாரம் இருக்கிறது, எதிலே உங்கள் அடையாளம் இருக்கிறது. சிலர் வந்து அடையாளத்தை எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அவங்க ஊரில் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து இந்தியருங்க, நாங்கள் வந்து தமிழருங்க, அதில் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து டாக்டர், நான் இன்ஜினியர், நாங்கள் வந்து அது இது அதுன்னு வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பக்குன்னு தூக்கிட்டாங்கன்னா காலி ஆயிடுவாங்க. நான் 4 டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னு, டிகிரியெல்லாம் வேலிடே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. சில நேரங்கள் ஆயிடுது பாருங்கள், காலேஜ் படித்து முடிச்சா இல்லைங்க அந்த காலேஜ் வேஸ்ட்டு, அந்த அதை டிகிரியெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாதுன்றாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க அந்த மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும், பக்குன்னு போயிடுது. சிலர் வேலை எலக்ட்ரீஷியன், பிளம்பர் எல்லாம் வேலை இருக்குதாங்க, வேலை போயிடுச்சுன்னா இருதயம் போயிடுது. அப்போ இவங்களுடைய ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னா, இவங்களுடைய இவங்க யாருன்றதை எப்படி குறிக்கிறது, ஒன்று படிப்பு, இல்லை குடும்பம், இல்லை வேலை, இல்லை அந்தஸ்து, இல்லை காசு. இவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்சம் வச்சுருந்தா அப்படியே போகிறது எல்லாரும், ஒருத்தரையும் மதிக்காமல் அப்படின்னு. ஏன் 10 லட்சம், 10 லட்சம் போயிடுச்சுன்னா இவங்க டவுன் ஆயிடுவாங்க. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அடையாளம் எது மேலேயும் கிடையாது. உங்கள் அடையாளம் எதில் இருக்கணும், கிறிஸ்துவின் மேலே. என் அடையாளம் எதில், கிறிஸ்துவின் மேலே. கிறிஸ்துவின் மேலே அடையாளம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எது போனாலும் திருப்பி வர வச்சிடலாம். காசு என்னங்க காசு, இன்னைக்கு கொஞ்சம் கம்மி ஆகலாம், நாளைக்கு கொஞ்சம் நிறைய ஆயிரும். 1 டிகிரியா இல்லை, இன்னொரு டிகிரி வாங்கிக்கலாம். மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா பட்டுன்னு போயிடுறான், செத்து போயிடுறான், தற்கொலை பண்ணிக்கிறான். ஏன், ஐடென்டிட்டி தெரியல. 2 மார்க்குக்காகவா சாவ, இப்போ டாக்டர் சீட் கிடைக்கலன்னா என்ன, என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு திருப்பி டாக்டர் படி. எத்தனை பேர் பாருங்கள், நானே பார்த்துருக்கேன், 3 வருஷம் 4 வருஷம் சும்மா இருந்து அப்புறமா மெடிக்கல் சீட்லாம் வாங்கிடலாம், டாக்டர் ஆகிட்டாங்க. என்ன இவனுக்கு ஐடென்டிட்டி என்னன்னே சொல்லித்தரல. அப்போ வேலை போச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று இதை விட சூப்பரான வேலை கிடைக்கும், இல்லாட்டி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் எப்போ வரும்னா, நீங்கள் யாருன்ற ஐடென்டிட்டி, நீங்கள் யாருன்ற அடையாளம் தெரிந்து கொண்டால். உங்கள் அடையாளம் அப்போ நீங்கள் எதுலேயும் வைக்காதீங்க, குடும்பத்தில் வைக்காதீங்க, உங்கள் அந்தஸ்தில் வைக்காதீங்க, உங்கள் கோத்திரம், உங்கள் ஊர், எதுவுமே கிடையாது, கிறிஸ்துவிலே மாத்திரம் உங்கள் அடையாளம். அதுக்கடுத்து என்னதுன்னா, 4வது காரியம், ஆண்டவர் வந்து இந்த அடையாளத்தை மனிதனுக்கு மாற்றி காட்டுகிறார். கிதியோன் வந்து பயந்து போய் உட்காந்துருக்கிறான். அவர் வந்து அவர் எப்படி சொல்கிறாருன்னா, கிதியோன் நான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமானவங்க, நாங்கள் ஏழைங்க, நாங்கள் இருக்கிறதுலே சின்ன கோத்திரம், ரொம்ப ரொம்ப உள்ள இருக்கிறதுலே மோசம்னா மோசம், அவ்வளோ மோசம், இருக்கிறதுலே பயப்படுறவனா நான் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, இன்னொரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு, போர் வீரனே. ஆனால் யார், பயப்படுகிற சுவாபம், குடும்பம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப கீழே இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு, பராக்கிரமசாலியே. ஆபிரகாம் வந்து அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாருன்னா, ஜாதிகளுக்கு தகப்பன் அழைக்கிறாரு. சாராய ஜாதிகளுக்கு தாய் என்று அழைக்கிறார், ஆனால் பிள்ளையே இல்லை. அப்போ ஆண்டவர் அழைக்கும் போது, அவர் அழைக்கும் போது ஒரிஜினல் ஐடென்டிட்டி, அவங்க நிஜமாகவே அவங்க யாராக இந்த பூமியில் இருக்கிறார்களோ அப்படி அழைக்கிறார். பேதுருவை பார்க்கிறார், சீமோன் பேதுரு. எல்லாரும் சொல்றாங்க, இவர் சும்மா ஆடிக்கிட்டே இருப்பார்ப்பா, ஒரு வேளை கரெக்டுன்னு சொல்லுவாரு, இன்னொரு வேளை வேற மாதிரி சொல்லுவாரு, என்ன ஸ்டேபிளா இல்லையே. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவாக இருக்க, பெட்ரா, ராக், கண்மலை, அதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு பேதுருவை. எப்போ,
சரி இல்லாதப்பவே. அப்போ ஆண்டவர் எப்படி உங்களை அழைக்கிறாரோ அப்படி நீங்கள் உங்களை அழையுங்கள். அதனால ஐந்தாவது என்னதுன்னா, ஆண்டவர் தான் நம்மளை உண்டாக்கினவர். நம்மளை அவர் உண்டாக்கினபடியினால் அவர் நம்மை திரும்ப உருவாக்க முடியும். ஒரு மேனுஃபேக்சரர் தான், இப்போ ஒன்றும் இல்லை ஒரு காரு வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து எல்லா, இப்போ சில கார்லாம் வந்து இப்போ நம்ம லோக்கல் மெக்கானிக் ஷாப்லேயே போனீங்கன்னா அந்த நட்டு போல்ட்டெல்லாம் எதாவது மாற்றி விட்டு கொஞ்சம் ஆயில் கீழெலாம் எதாவது மாற்றி விட்டுருவாங்க. சில காரெல்லாம் அந்த ஸ்க்ரூவை கூட நீங்கள் கழட்ட முடியாது. அந்த ஸ்க்ரூவை கழட்டணும்னா அவங்க ஷோரூமில் போனீங்கன்னா தான் அதை கழட்டவே முடியும். சீல் பண்ணியிருப்பாங்க. கழட்டினீங்கன்னா வாரண்டி போயிடும். சில பொருட்களில் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, ஃபுல்லாக சீல்டு. அந்த கம்பெனிக்காரங்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாதான் அவன் மாற்றி கொடுப்பான். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் உடைந்து போயிருந்தீர்கள் என்றால் மனிதன்கிட்ட போய் கொடுக்காதீங்க. இயேசு ஒன்றே உங்கள் வாழ்க்கையை கொடுங்கள். நான் வாழ்க்கையில் தோற்று போயிட்டேங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எந்த மனிதனிடத்திலையும் திருப்பி போய் தேடாதீங்க. உங்கள் தோல்வி இயேசுவிடம் கொடுங்கள். உங்களை உண்டாக்கின இயேசுவிடம் உங்களுக்கு தோல்வியை கொடுத்தால் உங்களுக்கு அது திரும்ப வெற்றியாக வந்து சேரும். தரித்திரமா இருக்குங்க, கடனா இருக்குங்க. இந்த கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல, வேலை இல்லாம இருக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல என் வாழ்க்கைய. நான் சொல்லுகிற இந்த காலை வேலையில உங்கள் வாழ்க்கையை இயேசுவினிடத்தில் கொடுங்கள். உங்க வாழ்க்கையை நீங்க இயேசுவிடத்துல கொடுத்தீங்கன்னா அவர் உடைக்க மாட்டாருங்க, உருவாக்குவார். இந்த மண்பானை இருக்குல்ல, டைம் கிடைக்கும் போது பாருங்கள். மண்பானை செய்கிற வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா மண்பானை செய்கிறது செஞ்சிட்டே இருப்பாங்க. லைட்டாக கொஞ்சம் ஷேப்பு மாறிடும். ஷேப்பு இவர் விரும்புகிற ஷேப்பு வராது. கொஞ்சம் மண்ணை எடுத்து அப்படி ஒரு தட்டு, இப்படி ஒரு தட்டு தட்டினோன்னு அந்த உள்ளே போயிடுது. ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷத்தில் திருப்பி அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு பாருங்க. பர்ஃபெக்டான ஷேப்பாக வந்துடுச்சு, அழகாக வடிவது. வச்சு காய வச்சு பெயிண்ட்லாம் அடித்தா பா எவ்வளோ காசுக்கு விற்கிறாங்க, வெறும் மண். அவ்வளோ அற்புதமாக மண்பானையை வணைகிறார் அந்த குயவன். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை இயேசு வணைந்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை அழகாயிரும். ஒரு வழியாக போயிட்டுருக்கிறீங்க, அது வந்து ஒரு ப்ராசஸ். கடினமாக இருக்கலாம் வாழ்க்கை, ஆனால் போங்க, சொல்றத கேளுங்க. வேற யார் கையிலேயே கொடுக்காதீங்க. அவன் சொல்றது இவன் இன்னைக்கு ஊர் உலகத்தில் என்னென்னமோ ஐடென்டிட்டிலாம் கொடுக்குறாங்க. குட்டன்றாங்க, நெட்டன்றாங்க, குண்டாகுறன்றாங்க, ஒல்லியாகுதுன்றாங்க, நீ பெரிய வீடை கட்டுன்றாங்க, பெரிய காரை வாங்கன்றாங்க, இந்த சம்பளம் பத்தாதுன்றாங்க, இந்த ப்ரொமோஷன் வராதுன்றாங்க, உனக்கு எதுவும் கிடைக்காதுன்றாங்க. எல்லாரும் அவங்க உடைய காரியத்தை உங்கள் மனசில் போட்டு போட்டு நீ தோல்விதான் பெறுவ, நீ கடங்காரன், உனக்கு அது வராது இது வராது, உனக்கு வியாதி இருக்கும். ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உள்ளே போய் நீங்கள் யாருன்னு தவறாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த வேதம் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறீர்கள். ரிசீவ் தி ஐடென்டிட்டி ஃப்ரம் கிரைஸ்ட். கிறிஸ்துவனிடத்தில் இருந்து உங்கள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் தான் ஒரிஜினல். God holds the copyright for humanity. காப்பிரைட் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து பாருங்க, சில பொருட்கள் எல்லாம் வந்து டூப்ளிகேட் பண்ணக்கூடாது. அவங்க அதை பேட்டர்ன் வாங்கி வச்சுருப்பாங்க, காப்பிரைட் வாங்கி வச்சுருப்பாங்க. பாட்டு கூட அந்த மாதிரிலாம் இருக்குது. சும்மா நீங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாற்றிலாம் பண்ண முடியாது. படத்தெல்லாம் வந்து காப்பிரைட் வாங்கி வச்சுருக்காங்க, நீங்கள் பாட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அது அவர் லைசன்ஸ்டு, அதை காசு கொடுத்து நீங்கள் வாங்கணும், பெர்மிஷன் வாங்கணும். உங்களை சும்மா கண்டமானிக்கு ஐடென்டிட்டியெல்லாம் மாற்றி விட முடியாது. உங்களுடைய ஒரிஜினல் ஓனர் மேனுஃபேக்சரர் யார் தெரியுமா? நம்ம அப்பா. அவர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். யாரை மாதிரி உண்டாக்கி இருக்கிறாரு? அவரை போலவே உண்டாக்கி இருக்கிறார். அது நம்ம ஒன்னதிகாரத்தில் போட்டிருக்கு, நம்முடைய சாயலில் நாம் இவர்களை உண்டாக்குவோம். அவர் சாயல்ல உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. உலகத்தில் அவன் உங்களை பார்த்து தோல்வியுடையவன், உலகத்தில் உங்களை எவனாவது பார்த்து உனக்கு வாழ்க்கை உருப்படாது, உலகத்தில் எவனாவது உங்களை பார்த்து உனக்கு நாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொன்னான்னா அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
ஏன் தெரியுமா? என்னை உண்டாக்கின என்னுடைய மேனுஃபேக்சர் பரமாக தகப்பன் என்னை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். தோல்வியில் இருக்கிற உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ வெற்றி அடைவாய். தரித்திரத்தில் இருக்கும் போது சொல்றாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆவாய். பண தேவையில் இருக்கும் போது சொல்றார், நான் உன் எழுச்சடாய் உன் தேவைகளை சந்திப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து என்னதுன்னா, ஆறாவது காரியம், முதல் ஆதாம் கடைசி ஆதாம். நம்ம முதல் ஆதாம் மூலமாக பிறந்தோம். ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அப்புறம் கடைசியில் இங்கே வந்து நிற்கிது. நிற்கும் போது ஏதோ ஒரு நாள் இந்த இரண்டாம் ஆதாமாக்கி இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம். இன்றைக்கு முதல் ஆதாம் பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, ரெண்டாம் ஆதாமை பற்றி இப்போ கண்டிப்பாக பேசுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும், ஏன்னா அதான் உங்கள் ஐடென்டிட்டி. ஃபஸ்ட் ஆதாம்லாம் கிடையாது. உங்களுக்குள்ளே ஓடுகிற ரத்தம் ஆதாம் ரத்தமாக இருக்கலாம், ஆனால் அதை பார்க்கலும் வெளியேற பெற்ற இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது. ஃபஸ்ட் ரத்தம் அது ஓகே, அது பிறந்த ஆதாம் ரத்தம் தான் ஓடிட்டு இருக்குது, ஓகே. ஆனால் இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், இயேசுவோடு கல்வாரி சிலுவையில் நான் மரித்தேன். அன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மரித்தார் பார்த்தீங்களா? அந்த மரணம் யாருடைய மரணம்? என்னுடைய மரணம். அவர் உயிரோடு எழுந்தார்ல, அது யாருடைய உயிர்த்தெழுதல்? என்னுடைய உயிர்த்தெழுதல். அவர் பரமேறி அங்க சிங்காசனத்தில் என்று உட்கார்ந்துட்டு இருக்கிறார்ல, அது எதை குறிக்கிறது? என்னை குறிக்கிறது. நான் இன்னைக்கு எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்? அவருடைய வலது பார்சத்தில் உன்னதங்களிலே அவரோட நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ உங்களுடைய ஸ்தானம் என்ன ஸ்தானம்? உயர்வான ஸ்தானம். உங்களை யாராவது கீழே எடை போடுறாங்க, ரொம்ப கேவலமா என்றாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல, அது பரவாயில்லன்றேன். ஆனா உங்களுக்கு தெரியுமா நீங்க யாருன்னு? ஹலோ, அவனுக்கு தெரியாதுங்க, தெரியவே அவசியம் கிடையாது. அப்பா அம்மா கூட தெரியாது பிள்ளை என்னதுக்காக இருக்கிறான்னு. அவங்க நினைச்சுக்கிறாங்க, சிலர் வந்து என்ன சொல்றாங்க, தெரியாம வந்துச்சு சார்ன்றாங்க. எப்படி இல்லை, தெரியாம வந்துடுச்சுங்க. ஐயோ தெரியல, உங்களுக்கு தெரியாது ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு. நிறைய நேரத்தில் பிள்ளை பிறந்த உடனே இவங்க நினச்சிக்கிறாங்க, இவங்க தான் எல்லாத்தையும் செய்யணும், நான் பெற்ற பிள்ளை நான் தான் எல்லாம் செய்யணும். இல்லை இல்லைங்க, அது ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருக்காக நீங்கள் வளர்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த ஞானம் உங்களுக்கு வேணும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, பரிசுத்தாவின எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம தான் ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணோம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அப்போ தான் சரியான விதத்தில் அழைப்போம். மரமண்டை ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டே, நீலாம் உருவிடுவியா, நீலாம் போகிற வழியே உழுந்துருவ, நீ மார்க்கே வாங்க மாட்டே, நீ என்னத்தை தான் செஞ்ச கரெக்டா? ஒரு அப்பா வந்து மெக்கானிக்கு, கார் மெக்கானிக். அவர் வந்து ரொம்ப பெரிய மெக்கானிக்கு, அந்த ஊர்லேயே வந்து எந்த கார் ரிப்பேர் ஆனாலும் அவர்கிட்ட தான் கொண்டு வருவாங்களாம். அதாவது அவரால் சரி பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கை தேர்ந்த மெக்கானிக், நிறைய பெரிய பெரிய கம்பெனிலலாம் வந்து ஏதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக ஏதோ மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா இவருக்கு அடிச்சு கூடுவாங்களாம், இவர் போய் சரி பண்ணிட்டு வருவாராம். அந்த மாதிரி கை தேர்ந்தவர். இவருக்கு வந்து ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு பாவம் மெக்கானிக் ஒர்க் சரியாக வரமாட்டேங்குது. நேரத்தில் பெற்றோர் என்னென்னா, நான் மெக்கானிக், என் பையன் ஐய் ஒழுங்காக மெக்கானிக் படி, அவன் ஆண்டவர் டாக்டர் ஆக்கியிருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், என்னவோ ஆக்கியிருக்கலாம். இவங்க என்ன நினைக்கிறதுனா, இவங்க மாதிரியே அவங்கள ஏதோ பண்ணணும், ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறது. இவர் என்ன பண்ணிக்கிறாரு, மெக்கானிக்ன்ட்டு இருக்காரு, எதுவும் வரமாட்டேங்குது. அப்போ சின்ன வயசில் இந்த போல்ட்டு நட்டெல்லாம் இருக்குல்ல, நட்டு போல்ட்டு பார்த்துருக்கீங்களா? போல்ட்டு போடுவாங்கல்ல, போடும்போது இப்படி கிராஸாக போட்டுருவாங்கள, சின்ன பிள்ளைங்களுக்கு பாட்டில் கூட சரியாக மூட வராதுல்ல, கரெக்டாக த்ரெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணணும். சில நேரங்களில் மாற்றி வச்சிடும், அதுங்களுக்கு டப்புன்னு அடி என்னடா உடஞ்சி தான் போகும்ல. இவர் போடும்போது ஒவ்வொரு முறை போடும்போதும் ராங்காக போகுமா, கிராஸாக போகுமா? அப்போ அவங்க அப்பா சொல்லுவாராம், என்னைக்காவது ஒரு நாள் இந்த போல்ட்டு நட்டை நீ கரெக்டாக போட்டிருக்கியா, உனக்கு இந்த போல்ட்டு நட்டு ஒரு நாளும் வராது கரெக்டாக, உனக்கு வராது, போல்ட் நட்டு போட வராது வராது வராது. அவர் சொல்றாரு, 70 வயசாகுது எனக்கு,
இந்த போல்ட் நட்டு போல்ட்ல நட்டு அப்படி போட வந்த உடனே கையெல்லாம் நடுங்குது அப்படின்ற மற்ற எல்லா வேலையும் நடக்குது. அவர் பெரிய ஒரு சர்ஜனா மாறிட்டாரு, நல்லா இருக்கிறாரு, ஆனா போல்ட் நட்டு போட முடியல. ஏன் தெரியுமா? அத்தனை ஆண்டுகளாக இந்த காதல கேட்டிருக்குது, போல்ட் நட்டு போட முடியாது, போல்ட் நட்டு போட முடியாது, போல்ட் நட்டு போட முடியாது, போல்ட்டை போட்டாலே கிராஸ் ஆதான் போகும். இன்னைக்கு நான் கேட்கறேன், உங்க பிள்ளைங்களுக்கிட்ட நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? என்னத்த வரப்போகுது, என்னத்த நடக்க போகுது, இது நடக்காது, அது நடக்காது, அது வராது, இது போகாது, இதையே திரும்பி திரும்பி பேசிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 30 வருஷம் வெயிட் பண்ணுங்க, கரெக்டாக நீங்கள் சொன்னது எல்லாம் நடந்துடும். யார் சொன்னது? நீங்கள் சொன்னது. அப்புறம் அவன் ட்ரைனிங் எடுத்து அதை மாற்றணும். நான் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறேன், இது என்ன ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லிட்டு அவன் லெசன் எடுத்து கிளாஸ் எடுத்து அதை மாற்றணும். அதை இப்பயே மாத்திருங்கன்ற, உங்க அப்பா அம்மா சொன்னதுதான் உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு, அதை கூட நீங்க இன்னைக்கு மாத்தலாம். அதெல்லாம் முதலாம் ஆதாமுடைய ரிசல்ட்டு, எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆதாமுடைய ரிசல்ட்டு. அந்த கோப சுவாபம், எரிச்சல், பொறாமை, பெருமை எல்லாம் முதலாதாம்கிட்ட இருந்து வந்தது. எல்லாத்தையும் மாத்தலாம் கிறிஸ்துவின் மூலமாக. அன்பை பெற்றுக்கொள்ளலாம், இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். சிலர்லாம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை, அவன் தப்பே பண்ணாலும் கொஞ்சம் இறக்க தான் படலாமே. ஏதோ ரோட்டில் பாவம் ஏதோ வந்து இப்படி சாஞ்சிட்டு ஏதோ போயிட்டான், அவனை பூச்சி வச்சு அப்படியே வந்து இவங்க தான் ரோடு போட்டு, இவங்க தான் அவனுக்கு பைக் வாங்கி கொடுத்து, எல்லாமே வாங்கி கொடுத்த மாதிரி அவனுக்கு கேள்வி கேட்கறது. விடுங்க சார், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டானே, கொஞ்சம் இறக்கம் காட்டலாமே. உங்களை இங்கே சர்ச்சில் பார்த்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனை போய் நீங்கள் கத்துக்கிறப்ப சொல்கிறான், சார் சர்ச்சில் பார்த்தேன் சார் சோதரம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சோதரெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போறீங்களா? இதெல்லாம் வந்து இயேசுவினுடைய சுவாபம், இதெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும், எடுத்துக்கொள்ளணும். மாமிச கிரியைகள் அப்படியே மேலே வரும். அவன்கிட்ட நம்ம சொல்லணும், நீலாம் செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உள்ளே போயிரு. பவுல் அதனால தான் சொல்கிறாரு, அந்த 4 வசனத்தை நீங்கள் எல்லாரும் வாசிங்க, வீட்டுக்கு போயிட்டு கூட வாசிங்க, அதிலிருந்து தான் இதை பேசிட்டு இருக்கேன். பழைய மனிதன் மரித்து போனான், முதலாம் ஆதாமாகிய அந்த ஆதாம் மூலமாக பிறந்தவன் மரித்தான். எப்போ மரித்தான்? இயேசுவோடு மரித்தான். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறான். யாரு? இயேசுவோடு உயிரோடு இருக்கிறீர்கள் நீங்கள். அப்போ உங்களை பார்க்கிற எல்லாரும் யாரை பார்க்க வேண்டும்? இயேசுவை பார்க்க வேண்டும். உங்களை பார்க்குறவங்க யார், எதை பார்க்கணும் சொல்லுங்க? உங்களை பார்த்தா இயேசுவை பார்த்த மாதிரி, உங்க பேச்சை கேட்டா எப்படி இருக்கணும்? இயேசு பேசின மாதிரியே இருக்கணும். நீங்க போய் அங்க நின்னீங்கன்னா இயேசு வந்து நின்ன மாதிரி இருக்கணும். அப்படிதான் ஆண்டவர் இந்த பூமியில உங்களை வைத்திருக்கார். பாருங்க, பரம தகப்பன் பிதா இயேசுவை மரிக்க ஒப்பு கொடுக்கும் போது அவருக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு ஒரு இயேசுவை நான் விதைத்தால் கோடிக்கணக்கான இயேசு கிறிஸ்துக்களை நான் இந்த பூமியில் அறுப்பேன். அன்னைக்கு அதனால தான் விளையேற பெற்ற இயேசுவை மரிக்க ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? மரிச்சு இயேசு அப்படியே ஒண்ணு இல்லாம போறது கிடையாது, திரும்ப எழுந்திருப்பார். எழுந்திருக்கும் போது யாரோட எழுந்திருப்பாரு? கோடிக்கணக்கான இயேசுவோட எழுந்திருப்பார். அடுத்து 7வது கார் என்னன்னா, நம்ம எல்லாரும் ஒரு காப்பியில இருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாமுடைய காப்பி நான், இந்த கை, இந்த காலு, உள்ள ரத்தம், அவையவங்கள் எல்லாம் எப்படி? யாருடைய காப்பி? ஆதாமுடைய காப்பி. இன்னைக்கு அந்த காப்பி தப்பாய் போயிடுச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு உங்கள் கார்டை கொடுக்குறீங்க, ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் நம்பர் இருக்குது, போய் ஜெராக்ஸ் போட்டால் என்ன வரும்? என் நம்பராக வரும், யார் நம்பர் வரும்? நீங்கள் மாஸ்டராக என்ன கொடுத்தீங்களோ ஜெராக்ஸுக்கு அதுதான் வரும். இப்போ அது தப்பாய் போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? மாஸ்டரையும் மாற்றணும். உங்களுக்கு வேற பிரிண்ட் வேணும், வேற ஜெராக்ஸ் வேணும், வேற மாஸ்டருக்கு போய் போட்டு அதில் காப்பி எடுக்கிறீங்க. எத்தனை காப்பி வேணால் போடலாம். ஃபஸ்ட்டு ஆதாம் வந்தாரு, தப்பா போச்சு. இப்போ ஆண்டவர் அந்த காப்பியவே எடுத்துட்டு புதிதாக இயேசுவை வைத்திருக்கிறார். இப்போ இயேசுவின் மூலமாக வந்தவர்கள் தான் நீங்கள் எல்லாரும். ஒரு காலத்தில் பாவம் செஞ்சோம், இன்னைக்கு ஆனால் பாவம் உங்களே அழுகை செய்ய முடியாது.
ஏன் நீங்கள் நீதிமான்களாய் இருக்கிறீர்கள். ஓகே, எட்டாவது என்னதுன்னா, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாயிற்று. ஏன்? மறுபடி நான் பிறந்தபடியினாலே, நான் மறுபடி பிறந்ததுனால இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, பழசு எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு, எல்லாம் புதுசாயிருச்சு. இயேசு இந்த பூமியிலே வந்தபோது முதலாவது எதற்காக வந்தார் என்றால், தேவன் நல்லவர், பிதா நல்லவர், அதை காட்டும்படியாக. இரண்டாவது எதற்காக வந்தார்? பிசாசின் கிரியில் எல்லாவற்றையும் அழிக்க வந்தார். மூன்றாவது காரியம் எதற்கு வந்தார் தெரியுமா? மரிக்கிறதற்காகவே வந்தார். ஏன் தெரியுமா? அவர் மரிக்கும் போது நாம் மரிப்போம், அவர் எழுந்திருக்கும் போது நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். அதற்காக தான் இயேசு வந்தார். ரோமர் 5:17, ஒரு மனிதன் எல்லா மனிதர்களையும் நாசமாக்கினான் அப்படின்னு வருது. ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே எல்லா மனிதரும் பாவத்திற்குள்ளானார்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் என்னங்க ரொம்ப புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் எல்லாம் பாவி. ஏன் பாவி? ஏன் சிலருக்கு வந்து இங்கே பாருங்க சார், இப்பெல்லாம் சொல்லாதீங்க, நான் வந்து யாருக்கும் தீமை நினச்சது கிடையாது. ஒரு நான் போகிறப்ப எறும்பு கூட வந்து மீச்சிடக்கூடாதுன்னு இப்படியே காத்தடிச்சிட்டே போவேன். கொசுவை கூட அடிக்க மாட்டேன். கச்சா கூட கொசுவை தட்டி தான் விடுவேன். ஏன்னா அதுக்கு கூட தீங்கு நினைக்க மாட்டேன் நான். எல்லா ஏழைகளுக்கும் இளையவர்களுக்கும் என்னால் எனக்கு திராணிக்கு மிஞ்சி நான் வந்து உதவி பண்ணுவேன். அப்பயும் பாவிதான். நான் தீமையை யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது சார், பொய்யெல்லாம் சொன்னதே கிடையாது. அப்பயும் பாவிதான். ஏன் பாவி? பிறந்த அன்னைக்கே பாவி, குழந்தைய பாவி. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுதா பாவி? நாங்கள் இப்படி சொல்றீங்க, அந்த குழந்தை எதுவுமே பண்ணலைய, பேசே தெரியாது அந்த குழந்தைக்கு, பாவி. இன்னும் சத்தத்தை கூட கேட்கல, யாரையும் பார்க்கல, அது கண்ணு கூட சரியா தெரியாது, பாவி. ஏன் பாவி? முதல் ஆதாம் ஆகிய அந்த ஆதாம் மூலமாக தான் வந்திருக்குது. அதனால பிறந்த உடனே பாவம், தாயின் வயிற்றிலேயே பாவம், பாவியாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஸ்தானம், அதை பற்றி நம்ம இப்போ பேசலை, அதே பிரமாணம் இன்னைக்கு இப்போ வேற மாதிரி வேலை செய்யுது. எப்படி? இயேசுவின் மூலமாக நாம் எல்லாம் நீதிமான்கள். எப்படி பிறந்த உடனே பாவி ஆகுதோ, இப்போ பிறந்த உடனே நான் நீதிமானா மாறிட்டேன். பிறப்புல நீங்க எந்த தப்பும் பண்ணல, பாவி தானே? நீங்க தப்பு பண்ணியா பாவியா மாறினீங்க? உங்க குழந்தை தப்பே பண்ணல, பாவி. பிறந்ததுனாலே பாவி, இந்த உலகத்துக்கு வந்ததுனாலே பாவம் வந்துருச்சு. இப்போ அதே பிரமாணம், அந்த சேம் பிரின்சிபிள், இயேசு என்னும் ஒருவராலே நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். நல்லது செஞ்சீங்களா? ஹலோ, இருக்கீங்களா? நீங்க நல்லது செஞ்சதுனால நல்லவங்க கிடையாது. நான் வந்து பார்த்துக்கோங்க, ஒரு நாள் அப்படியே வந்து முட்டியா போட்டு பரிசுத்தமான எண்ணத்தோட பரிசுத்தரே பரிசுத்தரேன்னு சொன்னேன், கதர்னேன், அப்படியே பரிசுத்தம் ஆயிட்டேன். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாவத்தில் இருக்கும் போது, மோசத்தில் இருக்கும் போது, கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாம தூரமா இருக்கும் போது, என்னை பார்க்க கூட முடியாத நிலையில் நான் இருக்கும் போது, இயேசு என்னும் ஒருவராலே, இயேசு என்னும் ஒரே நீதிமான் என்கிற இரண்டாம் ஆதாமினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். புரிஞ்சிச்சிங்களா? புரிஞ்சிச்சிங்களா புரியலையா? இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியம். ஏன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை இது காட்டுது. இப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னது? ஹோலி ஸ்டேட்டஸ். இப்போ நிறைய நேரத்தில் நம்மளே வந்து என்னன்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு பொய் சொல்லிட்டோம், ஏதோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் பண்ணிட்டோம்னா உடனே பக்கு பக்குன்னு, இப்படி பண்ணிட்டோமே, தெய்வமே சோத்திரம் சோத்திரம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஆண்டவரே இப்படி பண்ணிட்டேனே, அவர் அடிக்க போகிறாரா உதைக்க போகிறாரா, அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீதியை திரும்ப புதுப்பித்து கொள்ளுங்கள். அடுத்த வாட்டி அந்த தப்பு செய்யாமல் பரிசுத்தாவியன்னு உதவி செய்வார். ஆனா இப்போ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும்? நான் மன்னிக்கப்பட்டேன். எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக.
நான் மரித்து போனேன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாவத்தில் இருக்கவும் முடியாது, எந்த ஒரு காரியமும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. இன்னைக்கு வந்து சிகரெட்லாம் பிடிக்காதே, சிகரெட் பிடிக்கிறியா நீ, ஆண்டவர் நான் பார்த்துக்கிறாரு, பீடி பிடிக்கிற நீ, என்ன பொடி போடுற நீ, அந்த பொடி போட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவனுக்கும் தெரியும் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு. ஏன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, எதிர் வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல, வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கும் பிடிக்கல, அவனுக்கும் பிடிக்கல. ஆனால் அது இப்போ உனக்கு பிடிச்சிருக்குது, இவன் பிடிக்கல, அவனு பிடிச்சி வச்சிருக்குது. இப்போ இவனும் நினைக்கிறான் வெளியே வரணும்னு, ஆனால் வர முடியல. நம்மளும் இங்கே சர்ச்சில் நின்றுட்டு பிடிக்காதே பிடிக்காதே அப்படின்னா, சார் பிடிக்கல தான், இப்போ என்ன பண்ணுறது? அவனுக்கு ஐடென்டிட்டி பிரச்சனை. இப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், அவன் பாவின்ற எண்ணத்தில் இருக்கிறான். இவன் மறுபடி பிறந்துட்டான் அவனை கூட இருக்கலாம், ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மனசு என்ன ஆகலை, மறுரூபமாகவில்லை. ஆனால் இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், உங்கள் மனம் மறுரூபமாகட்டும். எதுனால? இந்த வார்த்தைகளினாலே. நீங்கள் நீதிமான், நீங்கள் நீதிமான், நீங்கள் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு 1000 முறை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோமா, நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. இயேசுவின் ரத்தத்தினாலே நான் நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான். சார் நீதிமான் என்ன சொல்ல வரீங்க? தப்பே பண்ணாதவன் அர்த்தம். நீதிமான் என்னது? தப்பே பண்ணாத. பவுல் அட்ரஸ் பண்ணும்போது அட்ரஸ் பண்றாரு, பவுல் லெட்டர் எழுதுறாரு, சபையில் இருக்கிற லெட்டர் எழுதுறாரு, என்ன தெரியுமா எழுதாரு? பரிசுத்தவான்களே, தூயவர்களே அப்படின்னு லெட்டர் எழுதுறாரு. ஆங்கிலத்தில் செயின்ஸ் அப்படின்னு வருது. செயின்ஸ், செயின்ஸ்னா என்ன தெரியுமா? செத்து 100 ஆண்டுகள் தான் செயின்ட்னு தருவாங்க நம்ம ஊர்ல. பார்த்துருக்கீங்களா? செயின்ட் பீட்டர், செயின்ட் ஜான், செயின்ட் ஆண்டனி, ஸ்கூல் பேர்லாம் இருக்குல்ல, செயின்ட் ஆண்டனி ஸ்கூல், செயின்ட் ஜேம்ஸ் ஸ்கூல், செயின்ட் ஜான் ஸ்கூல். என்ன அர்த்தம்? செத்து 100 ஆண்டுக்கு அப்புறம் செயின்ட் ஆக்கிடுவாங்க, செயின்ட் ஜான். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உயிரோடு இருக்கிற ஒன்னை பரிசுத்தவானாக செயின்ட்டாக அழைக்கிறது. நீங்கள்லாம் யாரு? செயின்ட். நானா? நீங்களே தான். எப்படி? ஃபர்ஸ்ட் ஆடாம் இல்லை, ரெண்டாம் மாதம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் நீதிமான்கள், குற்றமற்றவர்கள், குறையற்றவர்கள். இப்போ வந்து நீங்க தவறு பண்ணலன்னு நான் சொல்லும்போது எதை வச்சு சொல்றேன்? நீங்க என்ன தப்பு வேணா பண்ணிட்டு போலாம், ஆண்டவர் வந்து உங்களை வந்து தப்பே பண்ணாதவரா பார்ப்பார் அப்படி சொல்றேன்னா? இல்ல, நீங்க இருக்கிற ஸ்தானம் அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்தானத்தை புரிஞ்சுட்டு நான் போய் தப்பு செய்ய மாட்டேன். ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்டு இல்லை லுங்கி கட்டிட்டு அப்படியே இருந்தோன்னா டக்குன்னு குக்கீழே உட்காந்துடலாம். ரோட்டில் கூட அங்கே அப்படி ஓரமாக அப்படியே தட்டிட்டு டக்குன்னு வந்தாடலாம். கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு எப்படி போவீங்க? பட்டு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு இங்கெல்லாம் கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே பயங்கரமாக கோட்டையை தட்டி விட்டு அப்படி போகிறீங்க. இப்போ ஜம்முன்னு போகிறீங்க, காரில் போய் இறங்குறீங்க, அங்கே கீழே உட்கார முடியுமா? நம்ம டீ கடைக்கு எப்பா கோட்லாம் போட்டிருக்கிறேன், வேற நல்ல கடைக்கு கொண்டு போ. மற்ற நாளில் கூட என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் போட்டு இங்கே டீ குடிக்கலாம். இன்றைக்கி நம்ம கோட்டுக்கிட்டலாம் போட்டு பட்டு புடவைலாம் கட்டியிருக்கிறோம், அங்கெல்லாம் போய் உட்கார முடியாது. ஒரு நல்ல ஹோட்டலாக போ, உக்காந்து டீ சாப்பிடுவோம். யாரு சொல்கிறது? யாரு சொல்கிறது? அதே ஆள் நேற்று சார்ஜ் போட்டிருந்தாப்புல. அது வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு டப்புன்னு உட்காந்துடலாம், எங்கே வேணாம். இது ஐயோ, இது காசு எவ்வளோ தெரியுமா? எல்லாம் மேக்கப்லாம் போட்டு வந்துக்கிறோம், என்ன நினைப்பாங்க மக்கள்? இப்போ என்ன மாறுது? என்ன மாறி இருக்கிறது? பார்வை மாறிடுது. ஏன்னா நான் யார் என்பதை வேறொன்று நாள் தரிப்பிக்கப்பட்டதினால். இன்னைக்கு நீங்கள் ஒன்று நாள் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீதிமான் என்கிற ஸ்தானத்தினால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பாவம் செய்ய முடியாதுன்னு சொல்றேன். இல்லைங்க, இன்னும் இழுக்குது அப்படின்னா இது மனதில் ஏறலன்னு அர்த்தம். நீதிமான் என்கிற இந்த சத்தியம், நான் தேவனுடைய பிள்ளை என்கிறது உள்ளே போகல.
உக்காந்து திருப்பி திருப்பி கேட்கணும், நான் நீதிமான், பழைய மனுஷன் செத்து போயிட்டான், செத்தவன் எந்திரிப்பானா? நீங்கள் செத்தவங்கிட்ட போய் பெருமையாக சொல்லுங்க, அவனை தாழ்த்தி பேசுங்க, அவனை தப்பாக பேசுங்க, உயர்த்தி பேசுங்க. வேஸ்ட்டு வேஸ்ட்டு, பிரயோஜனமே இல்லை. செத்தவங்கிட்ட போய் என்னத்தை பேசுறது? ஒன்றும் பேச முடியாது. இருக்கிறப்ப சொல்லணும் ஹே அப்படின்வாங்க, இல்லை எங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. பாவ மனிதன் மரித்து போயிருக்கிறான், பாவம் அவனை ஆளுகை செய்ய முடியாது, பாவத்தினால ஈர்க்கப்பட முடியாது. ஏன்? அவன் செத்தே போயிட்டாங்க. இப்ப யார் உயிரோடு இருக்கிறா? கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். 2 கொரிந்தியர் 5:14, 2 கொரிந்தியர் 5:14, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும். எப்படி? எல்லாருக்காகவும் ஒருத்தர் மரிச்சாரு. யாரு? இயேசு. அவரு கூடவே எல்லாரும் மரிச்சிட்டாங்க. யார் எல்லாரும்? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மரிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதை ஏற்றுக்கொண்டவர்கள், இதை நம்புகிறவர்கள், இதை விசுவாசிக்கிறவர்கள், வாயை திறந்து இயேசுவோட மரிச்சேன், இன்னைக்கு இயேசுவோட பிழைச்சிருக்கேன், இயேசுவோட உயிர்த்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்றது யாருக்காக? இயேசுக்காக வாழ்றோம், இயேசுவின் மூலமாக வாழ்கிறோம். அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். அவரோட மரிச்சோம், அவரோட உயிர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு அவரை போலவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே நான் இருக்கிறேன். அப்ப நீங்க உங்களை பலவீனன்னு சொல்லலாமா? என்ன சொல்லணும்? பலவான் சொல்லணும். நான் தரித்திரம் பிடிச்சோன்னு சொல்லக்கூடாது, ஐஸ்வர்யவான்னு சொல்லணும். ஏன்? இயேசுவின் மூலமாக நான் வந்து ஐஸ்வர்யவான். என் பேங்க் அக்கௌண்ட் வச்சு நான் ஐஸ்வர்யவான் சொல்லல. எதை வச்சு ஐஸ்வர்யவான் சொல்றேன்? எதை வச்சு நான் சொல்றேன்? இயேசுவின் மூலமாக மறுபிறப்பு அடைந்தல, அதன் மூலமாக. அப்போ முதல் ஆதாமுடைய நிலை, முதன் ஆதாமுடைய சொத்து, அவனுடைய பாவம், இது எல்லாமே என் வாழ்க்கையில புஷ் பண்ணப்பட்டுருச்சு. எப்படி? நான் பிறந்ததுனாலேயே அவன் பாவம் என் மேல வந்துருச்சு. ஆண்டவரும் ஆதாமும் உள்ள உறவு அற்று போயிடுச்சு பாவத்து நிமித்தமா. அதே நிலையில தான் நான் பிறக்கிறேன். உறவே இல்லை எனக்கும் ஆண்டவருக்கும், உறவே கிடையாது, பிரிஞ்சு போயிருக்குது உறவு. சாபம் பிடிச்சிருக்குது, தரித்திரம் பிடிச்சிருக்குது, எதுவும் வாய்க்க மாட்டேங்குது. அந்த நிலையில தான் நான் வர்றேன். அது எங்கிருந்து வந்துச்சு? நிறைய பேர் கேள்வி, ஏங்க என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? உங்களால கிடையாது, தாத்தா ஆதாம்னால. நிறைய பிரச்சனைக்கு நீங்க காரணரே கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர், நான் என்னங்க பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இப்படி எல்லாம் நடக்குது. நீங்க ஒன்றும் பண்ணல, தாத்தா ஆதாம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. இப்ப அதனால எல்லாம் வந்து அடிச்சுட்டு போவோம்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் வந்தது அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்துச்சுல, அதே மாதிரி ரெண்டாம் ஆதாமாகிய இயேசுவின் மூலமாக மறுபிறப்படைந்த உங்களுக்கு எல்லாம் தானாக வந்து சேரும். அந்த நன்மைகள் வந்து சேரும், அந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேரும், உங்கள் வாழ்க்கையில வந்து சேரும். உங்கள் மேல் தேவன் தயவாக இருப்பார், உங்கள் மீது தேவன் கிருபியாக இருப்பார், உங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. இல்லைங்க, அந்த காலத்தில் அவர் சொன்னாரு, உன்னை நான் பார்க்கவே மாட்டேன், ஓடி போயிடுவேன், உன் பக்கத்தில் நிற்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் வசனத்தை எடுத்து பேசுறது மக்கள், அது ஃபர்ஸ்டா தான். ஆண்டவர் அவர்களை விட்டு விட்டு போனார், ஃபர்ஸ்டா தான். பாவம்
ரெண்டாம் ஆதாம விட்டு போகவே முடியாது, நாங்கள் வந்து அவர்களோட வாசமா இருப்போம்னு போட்டிருக்குது. எங்க உங்க குட்டை வேதத்துல போட்டிருக்குது. இறுதிய கதவை நான் தட்டுகிறேன், ஒருவன் அதை திறந்தால் அதுக்குள்ள போய் பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன், உறவாடுவேன். இன்னைக்கு நீங்க திறந்தீங்க உங்க கதவை, ஒரு நாள் திறந்தீங்க. இன்னைக்கு இயேசு உங்களோட வாசம் செய்கிறார், வெளியே போவதில்லை, உங்களை கைவிட்டு விலகுவதில்லை, போவதில்லை, உங்களை விட்டு போக மாட்டாரு, விலக மாட்டாரு. அப்போ இயேசு, இயேசுடைய ரத்தம், இந்த சுவிசேஷம், இதுதான் ஒரு மனிதனை மாற்றும். அரிசி பருப்பு கொடுக்கலாம், தப்பு கிடையாது, படிப்பு கொடுக்கலாம், ஓரளவுக்கு அதை மாற்றத்தை உண்டு பண்ணும். படிப்பறிவு இல்லை, படிச்சா வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா அவன் வாழ்வாதாரம் நல்லாகும், ஓரளவுக்கு மாறலாம். ஆனா உண்மையான மாற்றம் எப்ப தெரியுமா வருகிறது? இயேசுவின் மூலமாக, இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது உண்மையான மாற்றம் அந்த மனிதனுக்குள் வருகிறது. அதனாலதான் இவ்வளவு பெரிய செட்டப் எல்லாம் போட்டு இதை பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு மாற்றம் எப்படி வருது? நீங்க போய் படிங்க, ஸ்கூலு காலேஜ் கூட படிங்க, இப்ப போய் கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஸ்கில்ல வளர்த்துக்கோங்க, உங்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கும், எல்லாம் அதெல்லாம் கரெக்டு. ஆனா உண்மையாக வாழ்க்கை எப்ப மாறுகிறது தெரியுமா? கிறிஸ்துவின் மூலமாக. நீங்கள் யார் என்பது அந்த ரியல் ஐடென்டிட்டிய புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அடையாளம் இந்த வசனத்துல இருக்குது, என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவில இருக்குது. படிப்புல இல்ல, படிக்கணும், நல்லா படிக்கணும், அதெல்லாம் இருக்குது. ஆனா அதான் ஏன் அடையாளம் நினைச்சுக்கிட்டு கூடாது? சிலருக்கு அந்த கம்பெனி தான் அடையாளம். நாங்க எங்க வேலை பார்க்கறோம் தெரியுமா? ஓகே, அந்த கம்பெனி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க, நல்லா ஓடட்டும் கம்பெனி. ஆனா அது என் அடையாளம் கிடையாது, என் அடையாளம் கிறிஸ்துவிலே இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, என் அடையாளம் கிறிஸ்துவிலே இருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, முதலாம் ஆதாம் இடத்திலிருந்து வெளிநடப்பு செய்து இரண்டாம் ஆதாம்குள்ளே வருகிறேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஆடாமுடைய லைஃப்ல இருந்து வெளிநடப்பு செஞ்சு, கம் அவுட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடம், கெட் இன் செகண்ட் ஆடம். ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து வெளியே வந்துட்டு இரண்டாம் ஆதாம்குள்ள போயிருங்க. அந்த வாழ்க்கை வேணாம், அது தரித்திரம் பிடிச்ச வாழ்க்கை, அது கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கை, சாபம் பிடிச்ச வாழ்க்கை, அது வேதனை உள்ள ஒரு வாழ்க்கை, அது அந்த கஷ்டமான வாழ்க்கை, அது வேணாம். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் வெற்றியும் செழிப்பையும் தரக்கூடிய அந்த இயேசுவாகிய இரண்டாம் ஆதாமுக்குள்ளே பிரவேசியுங்கள். இந்த தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதுங்கிற சத்தியம் உள்ள போகலனா ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா இருப்பேன், ஆனா வாழ்க்கை நரகம் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு வந்து எப்படி எல்லாரும் நரகத்துக்கு இழுத்துட்டு போய் ஒன்னும் இல்லாம ஆக்கணும்னு பிளான போடுறான், அங்கிருந்து எஸ்கேப் ஆயாச்சு. எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. இப்ப அவன் பிளான் என்ன தெரியுமா? இருக்கிற வாழ்க்கைய நரகமாக்கிடணும். புரிதுங்களா? நரகத்துல இருந்து எஸ்கேப் ஆயாச்சு, இப்ப வாழ்ற வாழ்க்கைய லிட்ரல் நரகமா மாத்துவான். ஆனா நீங்க அதுல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் நன்றாக இருக்கும்படி வந்தார். இந்த பூமியிலே வாழ்ந்து செழித்து உயர்ந்து இருக்கும்படியாக இயேசு வந்தார். மறுமையில மாத்திரம் நல்ல வாழ்க்கை கொடுக்கறது இல்லைங்க, எல்லாம் செத்தாசிரியரும் செத்தாசிரியர்னா அப்ப ஞானத்தான் தொட்டி பக்கத்துல ஒரு கலர் தோட்டத்தை போட்டுறவன் தானே, அங்க முக்கிட்டாக்க நீங்க போட்டுருவோம். செத்தாசிரியருமா எல்லாம் அப்படி? அதுவா சுவிசேஷம்? செத்தாசிரியரும் செத்தாசிரியரும் பரலோகம் போனா சரியாயிரும். இந்த பூமியிலே இயேசு ஜபிக்கும் போது சொல்லி தர்றாரு, பிதாவேன்னு சொல்லி என்ன சொல்லணுமா? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த பரலோகத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்கிற மாதிரி இந்த பூமியிலே சந்தோஷம் சமாதானம் இருக்கட்டும், இந்த பூமியில நிம்மதி இருக்கட்டும். அங்க பரலோகத்துல ஐஸ்வர்யம் வெற்றியும் இருக்கிறது போல, நல்லா இருக்கிறது போல இந்த பரலோகத்தையும் நல்லா மாத்துங்க. அததான் இயேசுவே ஜெபம் பண்ண சொல்லி தர்றாரு. நீங்க என்ன பண்றீங்க? மனசை மாத்துங்க,
இப்படிதான் இருக்கும்னு செட் பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் மோசமா இருக்கும். இது யார் சொன்னா? உங்க பாட்டி, உங்க தாத்தா, உங்க அப்பா, உங்க மாமா, உங்க அம்மா, உங்க மச்சா, அவங்க சொல்லி கொடுத்துக்கிறாங்க வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும், கஷ்டமா இருக்கும், கடினமா இருக்கும், வராது, எதுவும் நிக்காது, சரி வராது, நாலு ஸ்டெப்பு போனா 40 ஸ்டெப்பு கீழே வருவ. இதெல்லாம் யார் சொன்னா? வசனமா? இல்ல, எனக்கு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. இத நான் பிலீஃப் சிஸ்டமா வச்சிருக்கேன். இது எண்ணங்கள்ல இருந்து என் பிலீஃப் சிஸ்டமா மாத்திருச்சு. இன்னைக்கு நான் உங்க பிலீஃப் சிஸ்டம்லாம் உடைச்சிட்டு இருக்கேன். மாற முடியும், வேறு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. ரெண்டாம் மாதமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிச்சயம் வெற்றி, எல்லா இடங்களிலும் வெற்றி போட்டிருக்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் சொல்லுங்க, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும். அப்படின்னா என்ன? எங்க வீட்டில் மட்டும் கிடையாது சார், ஆபீஸ். அது ஓகே. அப்படியா? எல்லாம்னா என்ன? எல்லாம்னா எல்லாம், ஆல். ஏதாவது மிஸ் ஆயிருக்குதா? இல்ல இல்ல, உன் சுகத்தை மட்டும் கிடையாதுப்பா, காசு மட்டும். ஐயோ, காசு மட்டும் கேட்காத, காசு நான் யோசிச்சு சொல்றேன் உனக்கு, மற்றதெல்லாம் கிறிஸ்துவினால் முடியும். அப்படி அப்படிருக்குது. எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. எது மூலமா? கிறிஸ்துவின் மூலமா. கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் மனதிலே நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்கன்றதை எடுத்துட்டு போங்க. என்னால் இந்த பூமியில செய்ய முடியாது என்று ஒன்று கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? நான் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறேன். உங்களுக்கு படிச்சிருக்கலாம், படிக்க வாய்ப்பு இல்லாம போய் இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எதிர்காலம் இருக்கிறது, நல்ல நாட்கள் இருக்கிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவிற்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது படினாலே வெற்றி மாத்திரமே அடைவீர்கள். போன வாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த செடிக்கு வந்து கிராஃப்டிங் பண்ணுவாங்க. கிராஃப்டிங், செடியை வந்து அந்த பிரான்ச்சை ஒட்டி வெட்டிட்டு இன்னொரு செடியுடைய பிரான்ச்சை எடுத்துட்டு வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருவாங்க. புரியுதுங்களா? இங்கே ஒரு செடி பிரான்ச்சு, இது இன்னொரு செடி பிரான்ச்சு, ரெண்டையும் சேர்த்து ஒட்டி வெட்டிட்டு ஒட்டி வச்சு கட்டி விட்டுருவாங்க. சில நேரங்களில் எப்படி பண்ணுவாங்கன்னா, செடியை பாதியாக வெட்டிட்டு இன்னொரு செடியை மேலே பாதியாக வெட்டிட்டு, ரூட்டு வந்து வேற செடி, மேலே இருந்து வர்றது அது வேற செடி, ரெண்டையும் போட்டு இது பண்ணிடுவாங்க, கிளப் பண்ணி விட்டுருவாங்க. என்ன ஆகும்? ரெண்டும் சேர்ந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃப்ரூட்டை தரும், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரென்த்தில் வளரும். நீங்க ஃபர்ஸ்ட் ஆதாம்ல வளர்ந்தீங்க, ஆனா இன்னைக்கு ஒரு சர்ஜிக்கல் ஆபரேஷன் நடக்குது. முதல் ஆதாம் இடத்திலிருந்து வெட்டப்படுகிறீர்கள், துண்டிக்கப்படுகிறீர்கள், இயேசு கிறிஸ்து என்னும் இரண்டாம் ஆதாமோடு இணைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் இணைக்கப்பட்டபடியினால் இயேசுவின் மூலமாக வருகிற கனி உங்கள் வாழ்க்கையில வரும். முதலாம் ஆதாம் இருந்து வந்த கனி கிடையாதுங்க, அது தரித்திரம் பிடிச்சது, அது சாபம், அது கண்ணீர், அது வேதனை, அது கவலை, அது கஷ்டம். நான் வெட்டப்பட்டேன், முதலாம் ஆதாம் இடத்திலிருந்து வெட்டப்பட்டேன், நான் மரித்து போனேன், நான் ஃபர்ஸ்ட் ஆதாமோடு செத்து போயிட்டேன், இயேசுவோடு மரித்தேன், ஆனால் உயிரோடு இருக்கிறேன், இயேசுவோடு உயிரோடு இருக்கிறேன், இயேசுவோடு இன்றைக்கு வாழ்கிறேன். இயேசுவின் மூலமாக வருகிற எல்லா நன்மைகளும் என் வாழ்க்கையில வரும். புரியுதுங்களா? உங்க லைஃப்ல நிஜமாவே நீங்க சஃபரிங் போயிட்டு இருக்கலாம். அதாவது இப்போ எல்லா சஃபரிங்க்கும் வந்து நம்ம காரணர் கிடையாது. புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, யோசுவா காலேப் ரெண்டு பேர், ஆண்டவர் 12 பேரை வந்து வேவு பார்க்க அனுப்புறாரு. எதுக்கு அனுப்புறாரு? டே, அதாண்டா பக்கத்து ஊருக்கு வரைக்கும் வந்துட்டோம், இப்ப நீ உள்ள போனா அந்த மாதுளை பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வர்ற வல்ல அப்படியே என்ன பண்ணலாம், ஜாலியா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே வரலாம் அப்படின்றதுக்காக உள்ள போறாரு. போகும்போது என்ன சொல்றாரு? இந்த பழத்தெல்லாம் பார்த்து, நல்லா சுத்தி பார்த்து, உன் வீடெல்லாம் பார்த்துட்டு நற்செய்திய சொல்லுவான்னு சொல்லி வந்தா 10 பேர் வந்து துர்ச்செய்தியை சொன்னாங்க. நம்மளால முடியாது,
நம்மளுக்கு வராது, நம்மளுக்கு வாய்க்காது, நம்மெல்லாம் வெட்டிக்கிளி, அவன் நம்மளை ஒரு மிதியமிச்சா நம்மெல்லாம் காலி ஆயிடுவோம். யோசுவா காலேப் சொல்றாங்க, உடனே போகலாம் சார், நேத்தே போயிருக்கலாம், லேட் ஆயிடுச்சு, ஆண்டவர் நம்மளுக்கு அதை எளிதாக கொடுப்பார், ஒரு மாத்தி சொல்றாங்க. ஆனா ரெண்டு பேர் சவுண்ட் எடுப்படுமா? எப்பயுமே மெஜாரிட்டி தானே நம்ம ஊர்ல, 10 பேர் சொல்லி 30 லட்சம் பேர் அழுகிய போடுறாங்க. அழுகிய போட்டு சொல்றாங்க, நாங்க எகிப்திக்கே போறோம், அங்க கல்ற இல்லைன்னா இங்க வந்தோம், மோசைய கல் எரிஞ்சு கொள்வோம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம்னு 40 வருஷம் வேஸ்ட். இது யோசுவா காலேப் தப்பா? 30 லட்சம் பேர் தப்பு. தனியெல்லாம் போக முடியாது, ரெண்டு பேர் கிளம்பி போக முடியுமா? நான் போட நம்மள போக முடியாது. 30 லட்சம் பேர் மக்கள்னால ரெண்டு பேருடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, காலேபு சொல்றான், 80 வயசு ஆகுது, ஆனா 40 வயசுக்குள்ள இருந்த பலன் குறையவே இல்லை. ஒருவேளை உங்க அப்பா அம்மானால, உங்க தாத்தா பாட்டினால, சொந்தக்காரன் பிரச்சனை கொடுக்கறதுனால உங்க வாழ்க்கை எதுவும் நடக்காத மாதிரி இருக்கலாம், சோர்ந்து போகாதிருங்கள், ஆண்டவர் அதை சீர்கட்டுவார், சீரமைப்பார், திருப்பி தருவார். உங்கள் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும், மான்கால்களைப் போல் உங்கள் கால்கள் பலன் கொள்ளும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டாகும், கழுகை போல உயர பரப்பீர்கள். ஏன்? ஆண்டவர் வீடு கட்டுவார். அப்படியே உங்க வாழ்க்கை அப்படியே அடிச்சு போ, என்ன பண்றதுப்பா, சொந்தக்காரன் தெரியலன்னு சொல்ல போறாரா? அவன் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், அதை நான் சரி பண்றேன். 400 வருஷம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க இஸ்ரவேல் மக்களை. ஒரே ஒரு நாள் நைட்டு ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தி என்கிட்ட போய் கேட்டு வாங்க. இவ்வளவு நாள் அடி உழுது, அவங்கிட்ட இருந்தா அடி வாங்கினா, இன்னைக்கு போய் கேட்கறான், அந்த பாரு அந்த வெள்ளி போனாலும் இந்த பக்கம் கூட அப்படின்னா அவன் நீட்டா கொண்டு வந்து தரான். ஆண்டவரே இதெல்லாம் கரெக்டா, இதெல்லாம் தப்பு இல்ல, இப்படிலாம் பண்ணலாமா? ஆண்டவர் சொல்றாரு, 400 வருஷம் சம்பளம் கொடுக்கலாம, எல்லாம் வட்டியா போட்டு இப்ப நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன்ற. இயேசுவின் நாமத்தினால வட்டியோட சேர்ந்து உங்களுக்கு வரட்டும், உங்களுக்கு தடைப்பட்ட நன்மைகள் இயேசுவின் நாமத்தினாலே வருவதாக. தடைப்படுகிற நன்மைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வரட்டும், பொருளாதாரத்துல வரட்டும். ஆனா இதுக்கு என்னன்னா, நோ ஹூ யூ ஆர். பழைய ஆதாம் இல்லைங்க, அதுல இருந்து வெட்டப்பட்டுட்டேன், இன்னைக்கு நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு வளர்ந்து கொண்டிருக்கிறேன். எபேசியர் 2:4 5 வாசிக்கிறேன், அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்கள் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி. கிறிஸ்துவோட மரிஸ்தோம், ஆதாம் செத்து போயிட்டான். உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஆடம் மூலமா நீங்க வந்த அந்த அந்த வாழ்க்கை, அந்த சாயல் மரித்து போனது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை எழுப்பி இருக்கிறார், உங்களை எழுப்பி இருக்கிறார். என்ன பண்ணிக்கிறார்? உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செஞ்சிருக்கிறார். நீங்களாம் இங்க சேர்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், அப்படியே சும்மா கண்ணை மூடி அப்படியே யோசிச்சு பாருங்க, அவரோட சிங்காசனத்துல அவர் பக்கத்துல உட்காந்துருக்கும். அவருக்கு ஏதாவது மேல வர முடியுமா? எல்லாம் இயேசுவுக்கு கீழே இருக்கிறது. இயேசுவின் நாமத்திற்கு எல்லாம் அடிபணியும். நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒன்று சொன்னால் உங்களுக்கும் அது அடிபணியும். இயேசுவின் நாமத்தினால நடப்பதாக நான் நடக்கும். ஏன் நடக்கும் தெரியுமா? எல்லாவற்றையும் இயேசு என்கிற நாமத்திற்கு கீழ்ப்படுத்தினார். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த இயேசுவின் நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நாம் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசுவை மரிக்க வச்சு, புரிதுங்களா? பாவத்தின் சம்பளம், இப்ப நான் பாவி, நான் என்ன ஆயிருக்கணும்? மரிச்சிருக்கணும். ஆனா இயேசுவ மரிக்க ஒப்பு கொடுத்து அதுல என்னையும் வச்சு, என்னையும் மரிக்க வச்சு, அவரோட கூட உயிர்ப்பிக்க வச்சு, இன்னைக்கு அவர் வாழ்ற மாதிரியே, அவருடைய ஐடென்டிட்டி மாதிரியே என்ன வச்சிட்டார், புரியுதுங்களா?
நான் வந்து பாவிங்க, இந்த பூமியில் பிறந்த உடனே பாவி, எனக்கு என்ன தான் கிடைக்கும், மரணம் தான் கிடைக்கும். ஆனால் நான் சந்திக்க வேண்டிய மரணத்தை இயேசு சந்தித்தார். அப்படி சந்திக்கும் போது நம்ம எல்லாரும் அந்த இடத்துல மரிக்கப்பட்டு அவர் எழுந்திருக்கும் போது எழுந்திருந்துட்டு இன்னைக்கு அவரை போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I move from substitution to identification. எனக்கு சப்ஸ்டியூட்டா இயேசு மரிச்சார். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அடிக்கப்பட வேண்டியது நான், அந்த ஆணிகளில் அடிக்கப்பட வேண்டியது நான், ஆனா இயேசு அடிக்கப்பட்டார். இன்னைக்கு நான் அடிய வாங்கல, அவர் மரிக்க போனாரு, நான் மரிக்கல, இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு அடையாளம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதான் கிறிஸ்து. உங்களை பார்க்கும்போது பரலோகம் எப்படி பார்க்க தெரியுமா? கிறிஸ்துவா பார்க்குது. உங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் சொல்லுமா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். எல்லாம் சத்தமா சொல்லுமா, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். திருப்பி சொல்லாமா, நான் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறேன். செல்லு உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? சொல்றோம் உள்ள இருக்குதுங்க, ஒயிட்டா இருக்குதுங்க, எல்லோவா இருக்குதுன்னு தெரியும், ஆனா வெளியில தெரிய மாட்டேங்குதுல்ல. அந்த மாதிரி ஒரு செல்லு, அந்த செல்லுக்குள்ள நீங்க இருக்கீங்க, வெளியே கிறிஸ்து இருக்கிறார். ஃபர்ஸ்ட் அடி யாருக்கு விழணும்? செல்லுக்கு தான் விழணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஆண்டவர் அடிச்சுட்டு தான் நம்மளை அடிக்கணும். வியாதி உங்களை அடைய முடியுமா? கிறிஸ்துவ தாண்டிதான் உங்களை அடைய முடியும். இந்த வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்கு வியாதி வர முடியுமா? சார் அடுத்த வேவ் வருதான் சார். எந்த வேவ் வேணா வரட்டும், கிறிஸ்துவ தாண்டி வரட்டுமா? கிறிஸ்துவ அழிச்சிட்டு வருமா? கிறிஸ்துவை அழிக்க முடியாது. அவர் மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு இருக்கிறவர், சர்வத்தையும் படைத்தவர். அவருக்குள்ளாக நான் இருக்கிறேன். அப்போ வியாதி, பலவீனம், வறுமை, தரித்திரம், கஷ்டம் எதுவும் உங்களை அணுகாது. ஏன்? நான் அவருக்குள் இருக்கிறேன். அவருக்குள் இருப்பதனால எனக்கு எதுவும் அணுகாது. எல்லாம் சொல்லும், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும் செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லும், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும் செழிப்பு எப்போதும். சோமன்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவிற்குள்ளாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அடையாளத்துக்காக ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினாலே இந்த அடையாளத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த கால வேளையில பேசின வார்த்தை உம்முடைய ரத்தத்தினால் மறைக்கப்படுவதாக, இந்த வெளிப்பாடு இயேசுவின் ரத்தத்திலே மறைக்கப்படுவதாக, இந்த வெளிப்பாடு பரிசுத்தாவினுடைய இருதயங்களிலும் மனதிலும் கிரியை செய்வதாக திரும்பி திரும்பி ஞாபகம் வரட்டும். கர்த்தாவே, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை சந்திக்கும் போது தாங்கள் யார் என்பதை அறிந்து எல்லா இடத்திலும் எல்லா நேரங்களும் வெற்றி எடுப்பார்களாக, வாழ்ந்து செழித்து உயர்ந்திருப்பார்களாக. ஒருவருக்கு எல்லா துதி கணமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.